நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊரெங்கும் ஓடி ஓடி தேடியும் ஒரு வேலையும் கூட கிடைக்காததால் ஒரு நாடக கொட்டாயின் வாசலில் சோர்ந்து படுத்து கொண்டிருந்தான் ஒரு ஏழை சிறுவன். பசி அவனை வாட்டியது. ஐயோ அம்மா பசிக்குதே என்று முனகிக்கொண்டே தூங்கிக் கொண்டிருந்தான். அவனிடம் கையில் 10 பைசா கூட இல்லை. அப்போது பணக்காரர் ஒருவர் அந்த நாடக கொட்டைக்கு அருகில் குதிரையில் வந்தார். டே தம்பி, இங்கு கட்டி வைக்கும் குதிரைகள் அனைத்தும் திருடு போய்விடுகிறது. நான் உள்ளே சென்று நாடகம் பார்த்துவிட்டு வரும் வரை நீ என் குதிரையை பார்த்து கொள்கிறாயா? நான் உனக்கு பணம் தருகிறேன் என்று அவர் கூறினார். அவனும் வேகமாக தன் தலையை அசைத்தான். ஆகா, இன்னைக்கு சாப்பாடு கிடைத்துவிட்டது என்று யோசித்து கொண்டே, நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் சென்று நாடகம் பார்த்துவிட்டு திரும்பி வாருங்கள் என்று சொன்னான். நாடகம் பார்த்துவிட்டு வெளியில் வந்த அந்த பணக்காரருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த குதிரை அவருடையதுதானா என்று ஐயப்பாடு அவருக்கு வந்துவிட்டது. அந்த அளவிற்கு குதிரையை சுத்தப்படுத்தி வைத்திருந்தான் அந்த சிறுவன். பேசியதை விட அவனுக்கு 5 மடங்கு அதிக பணம் கொடுத்தார் அந்த பணக்காரர். மீண்டும் அடுத்த நாள் அதே இடத்தில் சில பேர் வந்து அவனிடம் குதிரையை விட அவனும் அதை பாதுகாத்து சுத்தப்படுத்தி பணம் சம்பாதித்து வந்தான். இது ஒரு நல்ல தொழிலாக இருக்கிறது என்று நினைத்த அவன் அந்த தொழிலை தொடர்ந்து செய்ய ஒரு கட்டத்தில் குதிரை லாயமே அமைத்து, அதாவது குதிரைக்கான குடன் மாதிரி ஒன்று அமைத்து, வேலைக்கு ஆட்கள் எல்லாம் போட்டு தன் பணியை தொடர ஆரம்பித்தான். நாடகத்திலும் இலக்கியத்தின் மீதும் ஆர்வம் கொண்ட அவன் நாடகங்களை கவனிக்க தொடங்கினான். ஒரு கட்டத்தில் அவன் மிகப்பெரிய இலக்கிய மேதையும் ஆகிவிட்டான். அந்த சிறுவன்தான் உலக புகழ்பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர். இது உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான ஸ்டோரின்னே சொல்லி சொல்லலாம். ஷேக்ஸ்பியரோட ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது. வாழ்க்கையில் முன்னேறணும், அதுக்காக தான் வந்து இந்த ஒரு பதிவை நான் பதிவிட்டிருக்கேன். அவ்வளோ பசியிலும் பிச்சை எடுக்கலை, எப்படியாவது உழைச்சி தான் முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான், சின்ன ஒரு வருவாயில் கிடச்ச அந்த மன நிம்மதிக்காக அதை தொடர்ந்து செய்ய இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்காரு ஷேக்ஸ்பியர். இந்த இவரை ஷேக்ஸ்பியரை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.